இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்த ஆபரேஷனை ரா உளவு அமைப்பு கையில் எடுத்தது பாகிஸ்தானில் வைத்து இருபது பயங்கரவாதிகளை இந்தியா இதுவரை கொன்றுவிட்டது என தி கார்டியன் செய்தி வெளியிட்டிருந்தது இதை ஆமோதிக்கும் வகையில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து கூறினார் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு பாகிஸ்தானுக்கு தப்பிச் சென்றாலும் அங்கு சென்று பயங்கரவாதிகளை கொல்வோம் என ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த சூழலில் பிரதமர் மோடி மூன்றாவது முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடக்கூடாது என சில வெளிநாட்டு சக்திகள் சதி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக இந்திய உளவுத்துறையின் உயரதிகாரிகள் கூறியதாவது மோடி மூன்றாவது முறை பிரதமராவதை சில வெளிநாட்டு சக்திகள் விரும்பவில்லை எனவே மோடியின் இமேஜை கெடுக்க வெளிநாடுகளில் தீவிர சதி நடக்கிறது இந்தியா தனது எல்லையை பாதுகாக்க தீவிரமாக செயல்படுகிறது அதற்காக இந்திய உளவு அமைப்புகள் முரட்டுத்தனமானவை அல்ல எல்லா வேலைகளையும் முறைப்படி செய்யக்கூடியவை கண்டதையெல்லாம் எழுதும் வெளிநாட்டு மீடியாக்கள் காஷ்மீரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அத்துமீறுவது பற்றி பேசுவது உண்டா இப்போது அவர்களுக்கு பாகிஸ்தான் நிதி உதவி செய்வது பற்றி பேசுவது உண்டா நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் கடைசி பத்து ஆண்டாக பாதுகாப்பாக வாழ்வது பற்றி எந்த வெளிநாட்டு மீடியாவும் செய்தி வெளியிடுகிறதா இந்திய எல்லைக்குள் சீனா அத்துமீறுவதை பற்றி ஒரு செய்தியும் வெளியிட மாட்டார்கள் என இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் கூறினர் இதேபோல் அமெரிக்கா பிரிட்டன் மீதும் உளவுத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட தனது நட்பு நாடுகளிடம் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் பற்றி இந்தியா ஆதாரங்களுடன் புகார் கூறியது இஸ்லாமாபாத் லாகூர் கராச்சியில் பயங்கரவாதிகள் முகாமிட்டிருக்கும் முப்பத்து மூன்று இடங்களை இந்தியா சுட்டிக்காட்டியது ஆனால் எந்த நாடும் இது பற்றி பாகிஸ்தானுடன் பேசவில்லை ரஷ்யாவிடம் மலிவு விலையில் எரிபொருள் வாங்கி பெருமளவு நிதியை இந்தியா மிச்சப்படுத்தியது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது கடைசி மூன்று ஆண்டில் வெளியுறவு கொள்கையில் கொண்டு வந்த மாற்றங்கள் இந்தியாவை வலுவானதாக மாற்றியுள்ளது இதுபோன்ற விஷயங்கள் சில வெளிநாட்டு சக்திகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதனால் தான் மோடி மீண்டும் பிரதமராகிவிடக் கூடாது என அவருக்கு எதிராக பொய் செய்திகளை தேர்தல் நேரத்தில் பரப்பிவிட வெளிநாட்டு சக்திகள் சதி செய்து வருகின்றன என உளவுத்துறை அதிகாரிகள் கூறினர் மோடி கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் காரணமாக உற்பத்தி துறையில் இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு வருகிறது இதற்கு முன் இந்திய சந்தைக்கு தங்களது தயாரிப்புகளை சப்ளை செய்து கொளித்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மோடிக்கு எதிராக வெளிநாட்டு சக்திகள் சதி செய்ய அதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது என உளவுத்துறை அதிகாரிகள் கூறினர்